அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன், எப்படி இருக்கீங்க எல்லோரும்? வெல்கம் பேக் டு ஃபைஷாஸ் கிச்சன். மிஷ் நாளே போகிற ஒரு நல்ல ரெசிபியோடு மீட் பண்ணுறேன். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது காடு ஃப்ரை. நான் இதுக்கு ஒரு ட்ரே காடை எடுத்துக்கிறேன். இதில் 6 சின்ன சைஸ் காடை இருக்குது. ஸ்கின் எல்லாம் க்ளீன் பண்ணதுக்கு போகிறோம். எங்களுக்கு ஒரு 1/2 கிலோ மாதிரி காடை கிடைக்கும். ஸோ அதுக்கேற்ற அளவில் நான் வந்து மசாலா சேர்க்குறேன். நீங்கள் எந்த அளவில் காடு எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மசாலாவை கூட்டி குறைச்சிக்கொள்ளும். இதுக்கு தேவையான மேரினேஷன் ரெடி பண்ணிக்கொள்வோம். 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளா, 2 டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடர். உங்கள்கிட்ட காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தால் அதுவும் சேர்த்து கொள்ளையிலும் நல்ல ஒரு கலர் கிடைக்கும். 1 டேபிள்ஸ்பூன் கொரியண்டர் பவுடர், 1/2 டேபிள்ஸ்பூன் க்யூமின் பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. 1 லைமோட ஜூஸ். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் இல்லைன்னா கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் காடையில் போட்டு அப்ளை பண்ணக்குள்ள மசாலா வந்து நல்லா பைண்டாக ஊறி வரும். நல்லா ஃப்ரெஷ்ஷிக்கிற சைடில் பிரெஸ்ட்டில் அங்கங்கே வந்து கட்ஸ் போட்டேன்னா மசாலா வந்து நல்லா ஊறி வரும். ஸ்ரீலங்காவில் பொதுவாக இந்த கோயில் எக்ஸும் சரி கறியும் சரி பெருசாக அவ்வளோ நாங்கள் எடுத்துப்படுறே இல்லை. பட் இருந்தாலும் சிக்கனை விட இது அவ்வளோ ஹெல்தியானதான். இதோட கறி காடை கறி வந்து ஆஸ்துமா அல்சர் இருக்கிறவங்களுக்கு மிச்சம் நல்ல மாம். கோழி முட்டையை விட 10 மடங்கு ப்ரோட்டீன் இந்த காடை முட்டையிலேக்கு தான். அதே மாதிரி இரும்பு சத்து, விட்டமின், மினரல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ஹெல்தியானது தான் இந்த காடையும் இந்த காடை முட்டையும். ஸோ உங்களுக்கு எங்கேயாலும் காடை கறி முட்டை அந்த மாதிரி கிடச்சிச்சுன்னா கட்டாயம் உங்களோட ஊட்டாக்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த காடையை நாங்கள் மினிமம் 2 ஹவர்ஸ் ஆவது ஊற வைக்கணும். அப்போ தான் மசாலாவும் நல்லா ஊறி டேஸ்ட்டாகவும் வரும். இப்போ இது 2 ஹவர்ஸுக்கு கலப்புறம் நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. 2 சைட்ஸும் கோல்டன் ப்ரௌன் வந்தால் காடை ஃப்ரை ரெடி. காடோட டேஸ்ட்டுன்னு பார்த்தா கிட்டத்தட்ட சிக்கனோட டேஸ்ட்டே மாதிரி தான். பட் அந்த அளவுக்கு ஃப்ளெஷ்ஷிக்காது. இப்போ நாங்கள் லெக் பீஸ் எல்லாம் பார்த்தோன்னா ஃப்ரை ஆனதுக்கு போகிறோம் நல்லாவே மெல்லிஸாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த சைஸ் காடை எடுத்தோன்னா ஒரு 6 லிருந்து 7 நிமிஷம் ஃப்ரை பண்ணாலே போதும். லைட் கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் இறக்கிக்கோங்க. ஓவர் ஃப்ரை பண்ணோன்னா ஒரு மாதிரியாக ட்ரை ஆகிக்கும், எங்களுக்கு தின்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ நாங்கள் ஒரு ஃபிஷ் ஒன்று ஃப்ரை பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுப்போமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணாலே போதும். டேஸ்டியான காடை ஃப்ரை ரெடி. உங்களுக்கு காடை கிடச்சிச்சுன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா இதே மசாலா வச்சு உங்களுக்கு சிக்கன் 1/2 கிலோ உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லா டேஸ்டியாகிக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை வந்து எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.